என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் குருசாமி பொண்ணு. எல்லாரும் என்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க. இவ்வளோ நாள் வீடியோ போட முடியாததற்கு ரொம்ப ரொம்ப சாரி. இனியுமே கொஞ்ச நாளைக்கு வீடியோ போட முடியாது. மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து நம்மளோட வீடியோஸ் வந்து ரெகுலராக வர்ற மாதிரி நான் வந்து பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சில விஷயங்கள் நான் உங்க கூட ஷேர் பண்ணவும் வந்திருக்கிறேன். அது மாதிரி கிவ்அவே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, சொன்னதோடு நிப்பாட்டிட்டு போயாச்சு. என்னால் வர முடியலை. ஏன் வர முடியலை அதுக்கான ரீசனையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். கிட்டத்தட்ட பாருங்களேன், 50 பேருக்கும் மேலே அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களில் ஒருத்தங்களை செலக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக வந்து இருக்குது. இப்போதைக்கு என்னால் ஒருத்தங்களுக்கு தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நான் வந்து ஒருத்தங்களை வந்து நான் செலக்ட் பண்ணிடுவோம். அதையுமே இந்த வீடியோவில் வந்து இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறதுல என்ன இம்பார்ட்டண்டான விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா எதுக்காக நான் வீடியோஸ் போடல அப்படின்றத ரொம்ப ரொம்ப வருத்தத்தோடையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். நான் வந்து கடன் தொல்லை எனக்கு வந்து ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரில. அந்த வீடியோக்கு கீழே அவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, எனக்கு வந்து பர்சனலாக கூப்பிட்டு பேசியிருந்தீங்க. நீங்கள் பேசுகிறத கேட்டு என்னால் வந்து சில விஷயங்களுக்கு பதில் சொல்ல முடியுது, பல விஷயங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியலை. அதுதான் நான் வீடியோ போட முடியாததற்கு முழுக்க முழுக்க காரணம். நிறைய பேர் வந்து எனக்காக பட்ஜெட்டை வந்து ப்ராப்பராக மேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக ஒரு நாளைக்கு என்னால் ஒருத்தங்களுக்கு தான் பண்ண முடியும். எனக்கு கிடைக்கிற நேரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, உங்களுக்கே தெரியும். இங்கே பெங்களூர் வந்ததுக்கப்புறமா ஆதியை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு வந்து முழுசும் என்கிட்ட தான் இருக்குது. ஸ்கூலுக்கு போகிற டைம் வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. காலையில் 9:00 போனான்னா எனக்கு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு வந்து உட்காரணும் அப்படின்னாலும் 10:30, 11 ஆயிரும். உங்களுக்கே தெரியும், கிடைப்பட்ட ஒரு 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் தான் எனக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கும். அதில் நான் வந்து ப்ராப்பராக பட்ஜெட் மேக் பண்ணி கொடுக்குறேன். நான் அமௌண்ட்டுக்கு தான் பண்ணுறேன். நான் வந்து என்னையுமே இந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து பேசுகிற இதில் வந்து நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணலை, உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக என்னால் என்னோடய வீடியோஸை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. சொன்னால் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் இனிமேல் என்னால் ப்ராப்பராக பட்ஜெட் வந்து யாருக்குமே மேக் பண்ணி கொடுக்க முடியாது. அதுக்காக எங்களெல்லாம் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு நான் பட்ஜெட் மேக் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு நாள் தேவைப்படுது. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு வீடியோஸ் வந்து என்ன கண்டென்ட் வந்து எடுத்துட்டு வரேன், உங்களுக்கு என்ன கொடுக்க அப்படின்னு சொல்லி என்னால் வந்து உங்ககிட்ட பேச முடியல. இப்போ நான் பர்சனலாக பட்ஜெட் போடுறேன் அப்படின்னா அது பர்சனலாக மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். அதையும் நான் எடுத்துகிட்டு வந்து வீடியோஸில் ஷேர் பண்ணவே முடியாது. அந்த ஒரு பாயிண்ட்டையும் நான் வந்து பேஸாக வச்சு தான் நான் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்க அப்படின்னு வந்து சொன்னதுக்கான ரீசன். எங்கேயுமே வந்து நம்ம தப்பாக போயிடக்கூடாது. நம்ம என்ன சொன்னமோ சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்றதில் நான் வந்து ரொம்ப ரொம்ப குறிக்கோளோட இருப்பேன். அது உங்களுக்கே தெரியும். எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களோ அதை தாண்டி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்மளோட சேனல். இனி நிறைய விஷயங்கள் நம்ம டைரெக்டாகவே பேச போகிறோம். அது லைவாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரியான வீடியோஸ் மட்டும்தான் இனிமேல் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு வீடியோவை எடுத்து எடிட் பண்ணி மேக் பண்ணி கொடுக்குறதுக்கும் நான் டைரெக்டாக உங்ககிட்ட பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்குது. எனக்கான நேரத்தை எப்படி ஏற்படுத்திக்கணும் அப்படின்றத தான் இனிமேல் நான் வந்து பார்க்க போகிறேன். அது கூடவேவும் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த மாதம் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு மண்டேலேருந்து ரெகுலராக வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது அதையுமே நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இனிமேல் என்னால் பர்சனலாக வந்து பட்ஜெட் மேக் பண்ணி கொடுக்குறேன் எனக்கு ஐடியாவே கிடையாது. இத்தனை நாள் யார் யாருக்கெல்லாம் நான் பெண்டிங் வச்சு எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன், மேக்ஸிமம் முடிச்சிட்டேன். இனியும் இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் போட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுற பிளான்ல இருக்கிறோம். வீடு ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ப்ராப்பரான வீட்டில் போய் நான் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை விஷயங்களையும் இனி நான் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். இதுக்காக மட்டும்தான் நான் வந்து டைம் கேட்டிருக்கிறேன். ரெகுலராக மண்டேலேருந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ நாள் எனக்காக சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் வீடியோஸ் போட முடியலை, வாரத்துக்கு ஒரு 3 வீடியோவாவது போடுங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்குற உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ரொம்ப நியாயமானது. என்னோட சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டேன். இனி அந்த மாதிரியான சிச்சுவேஷன் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் ப்ராப்பராக பட்ஜெட்
போட்டு கொடுக்குறதையும் ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இனிமேல் யாருக்குமே நான் பர்சனலாக பட்ஜெட் வந்து மேக் பண்ணி கொடுக்குற ஐடியாவே இல்லை. நான் வந்து அதுக்கு பதில் என்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிசம்பர் என்ன பண்ண போகிறேன்றத விட என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து எடுத்துக்குவோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிசம்பர் மந்த்லேருந்து டே 1 டு டே 31 வரைக்குமே ஒவ்வொரு நாளும் நம்ம ப்ராப்பராக நம்மளோட பட்ஜெட்டுக்காக என்ன பண்ண போகிறோம், என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி 1 இயருக்கு முன்னாடி இதை பண்ணியிருந்தோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ரெகுலராக ஒவ்வொரு நாளும் எந்தெந்த விஷயங்களை நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். டெய்லி ஒன் டே மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய நிறையா விஷயங்களை நான் வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கிறேன். எப்படி உங்களோட பட்ஜெட்டை வந்து மேக் பண்ணணும், எப்படி ப்ரீ பிளான் வந்து பண்ணணும் உங்களோட டெபிட்காக அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே நான் வந்து அதில் உங்களுக்காக இன்க்ளூட் பண்ணி கொடுப்பேன் கண்டிப்பாக. அதில் நீங்கள் வந்து டவுட்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். உங்களோட கொரிஸையுமேவும் நம்ம ஆட் பண்ணி ஒவ்வொரு நாளும் இம்ப்ளிமெண்ட் பண்ண பண்ண நான் வந்து பர்சனலாக போட்டு கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லாமல் உங்களோட பட்ஜெட்டை ஓனாக நீங்களே மேக் பண்ணுற அளவு நீங்கள் ரொம்ப ரொம்ப டேலண்ட்டாக மாறுறதுக்கு என்னோட ஹெல்ப்பை நான் எப்போவுமே கொடுப்பேன். இப்போது நம்மளோட கிவ் அவே வின்னர்ஸ் யார் அப்படின்றத பார்க்கலாமா? இதெல்லாம் சீட்டை வந்து குலுக்கி போட்டு அப்படி எடுக்கிற இடத்துல வந்து இது இல்லை, ஏன்னா அவ்வளோக்கான சீட்ஸ் வந்து இருக்குது. சப்பில் பண்ணலாம், சப்பில் பண்ணிவிட்டு யாரோட அவங்க நேம் வருதோ அவங்க தான் கிவ் அவேயோட வின்னர். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட மொபைல் நம்பர் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஒன்லி சேட் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் சேட் பண்ணி உங்களோட குர்த்தி சைஸ் என்ன அப்படின்றதையும் உங்களோட அட்ரஸ் என்ன அப்படின்றதையும் எனக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமேவும் நான் உங்களுக்கான குர்த்தியை வந்து சென்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்மளோட குர்த்தி பிஸ்னஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டாக் எடுக்கவே இல்லை, அதனால தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ்லையும் அப்லோட் பண்ணவே இல்லை. இங்கே நாங்கள் வந்து இங்கே அப்பார்ட்மெண்ட் இல்லை தான் இருக்கிறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கே உள்ளவங்க வீட்டில் வந்து பார்க்குறது வாங்குறது இந்த மாதிரி தான் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு நான் வந்து அப்டேட் பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதையுமே நான் ஷேர் பண்ணுறேன். எல்லா விஷயங்களையும் இனி நான் ஒவ்வொன்றாவும் உங்களுக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு வேலையை பார்த்தோன்னா ஒழுங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் இருக்குது. நான் பர்சனலாக பட்ஜெட் போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கான ரீசனுமேவும் நீங்கள் எல்லோரும் தான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம். அப்புறம் இன்னொரு வார்த்தையும் நான் வந்து பர்சனல் பட்ஜெட் மேக் பண்ணி கொடுக்கும்போது அடிக்கடி கேட்குற மாதிரி இருக்குது. அந்த வேர்டை கேட்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்ன அப்படின்னா சொல்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னோடய கடன் பிரச்சனையிலேருந்து எனக்கு எப்படி வெளியில் வரணும்னே தெரில, என்னோடய லைஃப்பை நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்கும்போது யாராக இருந்தாலும் அதுலேருந்து ரெக்டிஃபை ஆகி வெளியில் வர கேட்குற எனக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. எந்த மாதிரி நம்ம பாசிட்டிவான எண்ணங்களை எடுத்துக்க தான் நம்ம பாசிட்டிவான செயலை நோக்கி நம்ம போய்கிட்டே இருப்போம் அப்படின்றத நம்ம வந்து முழுசாக நம்புகிறவங்க தான் நம்ம எல்லாருமேவும். அதனால தான் இதெல்லாம் வேண்டாம், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி நம்ம மொதல் பேச ஆரம்பிப்போம். அதுக்கான புரிதலே இன்னும் நிறைய பேருக்கு இல்லையோ, இதை விட்டுட்டு நம்ம இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோமோ அப்படின்னும் எனக்குள்ளே வந்து தோணிகிட்டே இருந்ததுனால தான் நான் வந்து டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன். அதையும் மீறி எனக்கு கண்டிப்பாக நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுங்க, ஆனால் இதுதான் இந்த டயத்துக்குள்ளே தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனை எனக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. என்னால் எந்த நேரம் முடியுமோ நான் வீடியோஸ் போட்டது போக தான் நான் உங்களுக்காக பண்ணி கொடுக்க முடியும். என்னோடய வீட்டில் என்னோடய குழந்தைங்க வீடு வேலை அப்படின்னு சொல்லி எல்லா வேலைகளையும் நான் மட்டும்தான் பார்க்குறேன். நான் வந்து ஹெல்ப்புக்குன்னு சொல்லிட்டு யாரையும் வச்சுக்கிறது கிடையாது. எனக்கு வச்சுக்கிட்டாலும் பிடிக்காது, அது வேறு விஷயம். புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு டைம் ஓகே, நீங்கள் தான் பண்ணணும், நான் வெயிட் பண்ணி நீங்கள் போட்டு கொடுக்குற பட்ஜெட்டை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க மட்டும் சேட் பண்ணுங்கள். இதுக்குமே நான் ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். என்னால் ஒருத்தங்களை செலக்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட 50 பேரில் ஒருத்தங்களை செலக்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். இப்போ அந்த யார் அந்த ஒருத்தங்க அப்படின்றத பார்த்துக்கலாமா? தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. சித்ரா ஹரிணி இவங்க தான் இந்த கிவ் அவேயோட வின்னர். சித்ரா ஹரிணி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மொபைல் நம்பர் இருக்கும், அதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட குர்த்தி சைஸ் என்ன, உங்களோட அட்ரஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கிவ்அவேக்கு நான் என்ன குர்த்தி செலக்ட் பண்ணுறேன்னா அது சீக்கிரமாக உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும்.
அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பேக்கிங் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். பேக்கிங், எந்த பொருளை எப்படி பேக் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயமா நான் வந்து பார்க்குறேன். ரீசண்டாக நான் உங்களுக்கே தெரியும், சோப் வந்து நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, யார்கிட்ட இருந்தோம் அப்படின்றதும் தெரியும். கேசி ஹெர்பல், அவங்கக்கிட்ட இருந்து சோப் வரும்போது எப்போவுமேவும் பாக்ஸ் பேக்கிங்கில் தான் பேக் பண்ணி கொடுப்பாங்க. இந்த தடவை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா க்ரீன் கலர் பேக்கிங்கில் பண்ணியிருக்கிறாங்க. க்ரீன் கலர் வந்து பேப்பர் வச்சு பேக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு பேக்கிங். சோப் வந்து டேமேஜ் தான், இருந்தாலும் அவங்க ரீஃபண்ட் கொடுக்க அப்படின்னு சொன்னாங்க. இது அவங்களுக்கும் லாஸ், கஸ்டமராக போய் சேர்றவங்களுக்கும் லாஸ் தான். இதை யாராக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற விஷயமும் கிடையவே கிடையாது. இதையுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ என்கிட்ட கொடுக்குறீங்க, இப்போ நம்ம வந்து எந்த விஷயம்னாலும் ஜெனியூவாக மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இவங்களை பார்த்து அவங்கள பார்த்து அப்படின்னு எந்த விஷயத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நான் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி தான் இந்த தடவை அவங்க பேக் பண்ணலை, அவங்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தங்களை இன்க்ளூட் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க பண்ணுற தப்பு அவங்களோட பிஸ்னஸ் வரைக்கும் அஃபெக்ட் ஆகும் ஆச்சு. அதையும் மேகும் நாங்கள் பர்சனலாக பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன், எதனால் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி பண்ணீங்க, இப்படி பண்ணும்போது நம்மளோட பிஸ்னஸ் டவுன் ஆகுறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எதுவுமே பேசலை. என் மேலே தான் தப்பு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் வந்து ரீஃபண்ட் பண்ணுறேன், நீங்கள் ரீஃபண்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, இது என் மேலே தப்பு, நான் ரீஃபண்ட் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரீஃபண்டுமேவும் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பிஸ்னஸில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்மளுக்குமே இருக்கணும், கன்சியூமராக இருக்கிறவங்களுக்குமேவும் இருக்கணும். ரெண்டு பேருக்குமேவும் இருக்கிற அந்த புரிதல் மட்டும்தான் நம்மளோட பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு க்ரோத் பண்ணி எடுத்துகிட்டு போகும். இது இவங்களுக்கு மட்டுன்றது கிடையாது, யாராக இருந்தாலும் பிஸ்னஸ் அப்படின்றத எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த கெயின் பண்றீங்க இல்லையா, அந்த நாலேஜ் தான் உங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துட்டு போகும். அப்புறம் இன்னொரு விஷயம், ரொம்ப ரொம்ப இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு என்னை வந்து ரெஃபர் பண்ணுன்னு சொன்ன ஒரு விஷயம், ஒரு நிமிஷம் இருங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். இவங்க வந்து மால்ட்டு வந்து பண்ணுறாங்க, ஏபிசி மால்ட்டு பண்ணுறாங்க, பீட்ரூட் மால்ட்டு, அப்புறம் செவ்வாழைப்பழம் மால்ட்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது கூடவேவும் சத்துமாவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஃப்ரண்ட் கேமரா அப்படின்றதுனால வேர்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். ரொம்பவுமேவும் நல்லா இருக்குது. இப்போ ஆதி அப்பு ரெண்டு பேருமேவும் மால்ட்டு தான் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மால்ட்டை நம்ம செலக்ட் பண்ணும்போதும் இவங்களோட மால்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எவ்வளோ வந்து உதிரி உதிரி இருக்கு அப்படின்றதையும் பாருங்க. தெரியுதா உங்களுக்கு, இது வந்து இவங்களோட மால்ட். மால்ட் வாங்கும் போதும் நம்மளுக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு மால்ட் வாங்கியிருந்தேன், அந்த மால்ட்டை பாருங்களேன். இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு தடவை வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணேன். நான் கிரைண்ட் பண்ணவுடனே அது அப்படியே டோட்டலாக போய் சுத்திக்கிச்சு, ரொம்ப கட்டியாக வர மாதிரி ஆயிடுச்சு. உங்களை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வந்து கட்டியாக இருக்குன்னு. இது எதுக்கு கட்டியாகுதுன்னு யாருக்காச்சும் கெஸ் இருக்குதா, எதுக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, நம்ம எந்த அளவு வந்து அதில் ஸ்வீட்னஸ் சேர்க்குறோமோ அந்த அளவு வந்து அது கட்டித்தன்மை வந்து அதிகமாகுது. ஸ்வீட்னஸை குறைச்சி ஃப்ரூட்ஸ் அதிகமாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். உங்களை பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மணல் மணலாக இருக்கும் பாருங்கள். நான் பேக் சைடு கேமராவை திருப்பிட்டு காட்டுறேன். இது பார்த்தீங்களா எவ்வளோ உதிரி உதிரியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு, இதை தான் நான் வந்து சொல்கிறேன். அதில் வந்து சுகர் கண்டென்ட் கம்மியாக இருக்கும்போது மட்டும்தான் மால்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதே இது சுகரோட கண்டென்ட் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி கட்டி கட்டியாக வந்து சேரும். இதை உதுத்தாலுமே உதிராது. இதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது வந்து ரொம்ப ட்ரை ஆகுறது, ட்ரை ஆகாமல் இருக்கிறதும் ஒரு காரணம் தான். அது மட்டும் இல்லாமல் அதில் நாட்டு சர்க்கரை வந்து கலக்குறாங்க இல்லையா, நாட்டு சர்க்கரையோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதும் ஒரு காரணம் தான். என்ன பிராண்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்ல விரும்பலை. ஏன்னா யாரோட பிஸ்னஸையும் நம்ம வந்து கம்மி பண்ணக்கூடாது. ஒரு பொருளை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம காசு கொடுத்து தான் வாங்குறோம். அது அந்த அளவுக்கு வந்து அதோட வேல்யூ இருக்குதா அப்படின்றத செக் பண்ண வேண்டிய பொறுப்பும் நம்மளுக்கு தான் இருக்குது. கன்சியூமரான இருக்கிற தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு பொருளை நம்ம வந்து எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுல. இது வந்து பீட்ரூட் மால்ட். பீட்ரூட் மால்ட்டுமேவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரெண்டுமே ரெண்டு பேருக்குமேவும் பிடிச்சிருந்துச்சு. நம்ம வந்து எப்படி ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அப்படிலாம் போட்டு கொடுக்குறோம், அதே இது நேச்சுரலாக நம்ம வந்து குழந்தைங்க எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களோட ஹெல்த்துக்குமேவும் ரொம்ப ரொம்ப
ரொம்ப நல்லது. இதே மாதிரி தான் இந்த சத்து மாவு மிக்ஸுமேவும், சத்து மாவு மிக்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சத்து மாவு மிக்ஸை வச்சு நான் வந்து ஆல்ரெடி ஒரு முடிஞ்சிருச்சு, இது வந்து ரெண்டாவது பாக்கெட் வந்து நான் வாங்கியிருக்கிறேன், ரொம்பவுமே நல்லா இருக்குது. சத்து மாவு வச்சு சத்து மாவு உருண்டை பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் சத்து மாவில் வந்து அல்வா பண்ணி கொடுப்பான், இப்போது கேசரி அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லையா, கேரட் அல்வா, பீட்ரூட் அல்வா அப்படின்னு சொல்லி, அதே மாதிரியே நான் வந்து சத்து மாவில் வந்து அல்வா மாதிரி பண்ணி கொடுத்தேன். இதே தாண்டிங்க அப்படியே அல்வா மாதிரி தான் அப்படியே திரண்டு வரணும், அப்படியே பீஸ் பீஸாக போட்டிங்கன்னா மைசூர்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வைக்கிறது தான் பேர். குழந்தைங்களை எப்படி ஹெல்த்தியாக சாப்பிட வைக்கணும் அப்படின்றத சீக்கிரட்டையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், நம்மளோட குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான ஃபுட் கொடுக்கலாம், எப்படி வந்து அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். டெய்லியுமேவும் நம்ம மணி கண்டென்ட் மட்டும் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா வீடியோஸ் வந்து அந்தளவு வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ரெகுலராக வந்து எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. இதே இது நம்ம விலாக் மாதிரி, அதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்மளை வந்து மேனேஜ் பண்ணிக்கிறது, வீட்டை வந்து எப்படி மேனேஜ் பண்ணி வச்சுக்கிறது, குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான ஃபுட்டை வந்து நம்ம மேக் பண்ணி கொடுக்கலாம், அவங்க ஆசைப்பட்ட விஷயத்த அதுவும் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்களையும் நம்மளோட சேனலில் நான் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இது வந்து ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடையவே கிடையாது, நான் வாங்கி ஒரு பொருளை யூஸ் பண்ணி அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கேசி ஹர்பல் அந்த சோப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இந்த ஏபிசி மால்ட்டை யாராச்சும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாமல் யார் சப்போர்ட் பண்ண போகிறா அப்படின்றத மட்டும் நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே இப்போ ஏபிசி மால்ட் பண்ணுறாங்க, நான் அந்த மால்ட்டுக்கும் இந்த மால்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதையும் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். அவங்க கிட்ட வாங்குறதுக்கும் இவங்க கிட்ட வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதையும் தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒருத்தங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றது மூலமா அவங்களோட ஒரு குரோத்ல நீங்களுமே இருப்பீங்க. இதே இது வளர்ந்த ஒருத்தங்களுக்கு பண்ணும்போது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே எல்லாருக்குமே கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து எதை நோக்கி போகிறோம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, வாய்ப்புகள் வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு தடவை எனக்காக இவங்கக்கிட்ட நீங்கள் ஏபிசி மால்ட்டோ இல்லை நான் சத்துமாவோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சு யாராச்சும் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா எனக்காச்சும் ஒரு நாள் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நம்மளோட நண்பருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாட்டி வேறு யார் அப்படின்றத மட்டும் நினச்சிக்கிட்டு ஒரு தடவை வாங்கி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.